ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் பிரின்சஸ் சாரா. இன்றைக்கி வீடியோ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர்மெலன் தீம் பேபி ஷவர் செரமனி ஃபார் மை பெஸ்ட் கேர்ள். ஸோ என்னோட ஃப்ரெண்டுக்கு பேபி ஷவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு என்ன மாதிரி தீம் சூஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கு என்னெல்லாம் வந்து டெக்கரேஷன் பண்ணினோம் அப்படின்ற ஐடியாஸை அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஒரு தீம் தான் நாங்கள் வந்து சூஸ் பண்ணினது. யாஸ்லினோட வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே ப்ரீ ஷூட்டுக்காக வாட்டர்மெலன் தீம் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ அந்த தீம் வந்து இந்த என்னோட ஃப்ரெண்டுக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால, ஓகே ஆல்ரெடி வந்து இதுக்காக வாங்கின ஸ்டப்ஸ் கூட நிறைய எனக்கிட்ட இருந்துச்சு, அதனால நம்ம இந்த தீமே பண்ணிக்கலாம் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். யாஸ்லினோட ப்ரீ ஷூட்டுக்கு நாங்கள் என்ன பேர் வச்சுருந்தோம் அப்படின்னா, த லிட்டில் வாட்டர்மெலன் அப்படின்னு தான் வச்சுருந்தோம் அந்த ப்ரீ ஷூட்டுக்கு நேமே. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேபி ஷவர் செரமனி இல்லையா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு நேம் தான் நாங்கள் சூஸ் பண்ணினோம், ஸ்வீட் டு பி. இது வந்து டோட்டலி ஒரு அன்பிளான் தான். ஓவர் நைட்டில் வந்து நாங்கள் ஒரு டிசைட் பண்ணி இது பண்ணலாம் நாளைக்கு அப்படின்னு முடிவெடுத்தது தான் இந்த ஐடியா. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா என்ன, நான் சொன்ன மாதிரி இந்த திங்ஸ் எல்லாமே எனக்கிட்ட இருந்ததுனால இது வந்து ரொம்ப ஈஸியாகவும் போயிடுச்சு. ஸோ மார்னிங் நாங்கள் வந்து இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுக்காக எங்களுக்கு தேவைப்பட்டது எல்லாமே வந்து கலர் ஷீட், கொஞ்சம் கிளிட்டர் ஷீட், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா க்ளூ கன், கொஞ்சம் வந்து டூத் பேஸ்ட், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான். அப்புறம் வந்து இந்த தீமுக்கு மேட்சிங்கான ஸ்வீட்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். பேக்ட்ராப்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக சிம்பிளாக பண்ணக்கூடிய மாதிரியான இந்த வாட்டர்மெலன் ஸ்லைசஸை நாங்கள் கலர் ஷீட்டை யூஸ் பண்ணி பண்ணிக்கிட்டோம். மெரி பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும் இல்லையா. ஸோ அடிக்கடி இந்த மாதிரி பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி க்ரியேட்டிவான ஒர்க் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே வந்து நம்மளோட பர்சனல் லைஃப்லேயும் நம்ம பிஸியாக இருக்கும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஒர்க் இப்படின்னு வர்றப்போ அதுலேயுமே வந்து நம்ம யாஸ்லின் கிடச்சதுக்கு அப்புறம் வந்து யாஸ்லினை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. பட் வந்து எங்களோட ஃப்ரெண்டோட பேபி ஷவர்ன்றதை கொஞ்சம் நல்லா பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபீலும் இருந்துச்சு. எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்குமே சின்ன சின்ன பேபிஸ் தான் இருக்காங்க. அப்போ ஸோ இந்த ஒர்க்கில் எல்லாமே அவங்களுக்கும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்றதுனால யூஸ்வலி வந்து நானும் என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு தான் மாட்டிக்குவோம். இன்றைக்கும் அதே மாதிரி தான், நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த ஒர்க் எல்லாமே பண்ணி முடிக்க வேண்டி இருந்துச்சு. கிளிட்டர் ஷீட்டை யூஸ் பண்ணி அதை டுப்பிக்கில் பேஸ்ட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒரு கேக் டாப்பர்ஸ் மாதிரி பண்ணிக்கிட்டோம். அப்போ தான் கொஞ்சம் ஒரு லுக்காக இருக்கும். நம்ம வந்து ஒரு கப் கேக் செய்கிறோம் அப்படின்னா அந்த கப் கேக்கு டாப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் இதை பண்ணினோம். ஸோ சிம்பிளாக பண்ணக்கூடிய நம்மளோட கேக் டாப்பர் கூட ரெடி ஆகிருச்சு. கேக் வந்து பார்த்திங்கன்னா எஃப் அண்ட்ஸ் கேக்கில் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதுவும் வந்து வாட்டர்மெலன் தீமில் ஒரு சிம்பிளான கேக் தான் பண்ண கொடுத்துருக்கோம். ஸோ அதே நம்ம வந்து ஈவினிங் பிக்கப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் ஷீட்டை வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இது கட் பண்ண பேப்பர் வந்து நீட்டாக கட் பண்ணோன்னா இந்த குயிலிங் பண்ணுறவங்களுக்கு அதுக்கு இன்னும் ஸ்பெஷலாக கட்டர்ஸ் இருக்கும். பட் எங்கள்கிட்ட அந்த கட்டர்ஸ் இல்லை, அந்த மாதிரியான கிராஃப்ட் ஒர்க்கெலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே சிசரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பேக்ட்ராப்புக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸையும் நம்ம வந்து கட் பண்ணி ஆல்ரெடி வச்சுட்டோம். இப்போ நம்ம இந்த ஒர்க் எல்லாமே கிராஃப்ட் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறமா தான் ஸ்வீட்ஸ் வந்து வாங்குறதுக்காக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக போக வேண்டி இருக்குது. ஸ்வீட்ஸ் எடுக்கிறதுக்காக இப்போ நாங்கள் வந்திருக்கிற ப்ளேஸ் வந்து எஃபிசிக்கு முன்னுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட் ஷாப் ஒன்று இருக்குது. உங்களுக்கு வந்து தேவையான டோனட்ஸ், அப்புறம் வந்து வெரைட்டிஸ் ஆஃப் கேக், லட்டு, ஸ்வீட்ஸ் எல்லாமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்கும். இன்றைக்கி நாங்கள் வந்து லட்டு, டோனட், கேக் இதெல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் வந்து இப்போ வந்திருக்கிற பிரான்ச் வந்து அவங்களோட வீட்லேயே இருக்கிற கடை தான். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து மெயினில் அக்கறை பக்கத்தில் எஃபிசிக்கு முன்னுக்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட மெயின் பிரான்ச் இருக்குது. மூணாவதாக கூட ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு வந்து டேஸ்டியான ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு ஸ்வீட்ஸ் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்காகவே கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. அடிக்கடி இந்த மாதிரி ஸ்வீட் ஷாப்புக்கு வந்து இவர்கிட்ட ஸ்வீட்ஸ் வாங்குறதுனால இந்த ஓனர் வந்து நம்மளோட ஃப்ரெண்ட் ஆயிட்டாப்ல. Don't say
to stay. And you've been calling me lately, but I don't ever pick up my phone. Ooh, oh, I spent a couple weeks on the road. Ooh, oh, you say you understand, but you don't. Just don't say it's love. You know it ain't sweet enough. Just don't say it's love. I've heard this shit too much. Just don't say it's love. And don't say, don't say, don't say. Don't say, don't say, don't say. I know it drives you crazy, 'cause I don't ever stay. And you've been calling me lately, but I don't ever pick up my phone. Ooh, oh, I spent a couple weeks on the road. Ooh, oh, you say you understand, but you don't. கிராஃப்ட் ஒர்க் எல்லாமே முடிஞ்சாச்சு. ஆல்சோ நம்மளோட ஸ்வீட்ஸ் எல்லாமே பேக் பண்ணியாச்சு. இன் கெட்டிங் ரெடி டு கோ. இரநாதிரனம் திரனம் இரநாதிரனம் திரனம் இரநாதிரனம் திரனம் இரநாதிரனம் திரனம். அழகூரில் பூத்தவளே, என்னை அடியோடு சாய்த்தவளே, நீ என் கினவோ பூவோ நிலவோ. தீம் கேக் வந்து எஃப்என்ஸ் கேக்கில் தான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். கபீஸும் அவங்கள்கிட்டே தான் எடுத்தோம். யூஸ்வல் வந்து அவங்களோட கேக் ரொம்ப யம்மியாக டேஸ்டியாக இருந்துச்சு. கொடுத்த டிசைனை அதே மாதிரி பண்ணிடுவாங்க, அதுதான் அவங்களோட ஸ்பெஷலே. மாதிரி நாங்கள் கொண்டு போயிருந்த திங்ஸ் எல்லாமே அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தோம். இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அந்த நாள் கூட ரொம்ப ஹாப்பியாக, ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப ஜாலியாக போயிருந்துச்சு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு அழகான வீடியோவில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஐ ஹோப் யூ ஆல் கைஸ் லைக் இட். இஃப் யூ லவ் திஸ் வீடியோ கிவ் தம்ஸ் அப். இஃப் யூ ஹியர் திஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் ப்ளீஸ் கன்சிடர் தி சப்ஸ்கிரைபிங் பை கிளிக்கிங் தி சப்ஸ்கிரைப் பட்டன். அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். I'll see you in another vlog.
Take care. Bye bye. Just don't say it's love. You know it ain't sweet enough. Just don't say it's love. I've heard this shit too much. Just don't say it's love. And don't say, don't say, don't say. Don't say, don't say, don't say. I know it drives you crazy, 'cause I don't ever stay home. And you've been calling me lately, but I don't ever pick up my phone. Ooh, oh, I spent a couple weeks on the road. Ooh, oh, you say you understand, but you don't. Just don't say it's love. No, it ain't sweet enough. Just don't say it's love. I've heard this shit too much. Just don't say it's love. And don't say, don't say, don't say. Don't say, don't say.